Praise the Lord. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:9 முதல் பகுதி. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 31:9 அண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட், தே ஷல் கம் வித் வீப்பிங் அண்ட் வித் சப்ளிகேஷன்ஸ், ஐ வில் லீட் தம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த வேளையிலே கர்த்துடைய வார்த்தையாய், கர்த்துடைய சத்தமாய் உங்களிடத்திலே துணிக்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று நான் அறியேன். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், உங்கள் அழுகையும் விண்ணப்பங்களையும் கேட்டு உங்களை நடத்துவேன் என்று சொல்கிற தேவன் உங்களோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பதாக, இல்லை என்றால் சிறையிருப்பு இருக்கிற காலத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. எங்களை ஆண்டவர் மறந்தார், எங்களை ஆண்டவர் கைவிட்டார், இனிமேல் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா என்கிற கேள்விகள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை தான், அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதி இப்படி சொல்லுகிறது, அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஒருவேளை காய்ந்து போய்விட்டீர்களா, வறட்சி நிலையில் இருக்கிறீர்களா, இந்த தேவன் யார் தெரியுமா? அவர் தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துகிறவர், தண்ணீர் லண்டைக்கு நடத்துவார். இதுவரை நீங்கள் காணாத, இதுவரை நீங்கள் பெற்றிராத அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராகும் கர்த்தரால் நடத்த முடியும். இந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே நடக்கும் பொழுது அதிகமாய் தேவனிடத்திலே கேட்ட ஒரு காரியம், எங்களுக்கு குடிக்க தண்ணீர் தாருங்கள் என்றார்கள். ஆண்டவர் அவர் கண்மலை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தார், அவர் நீரூற்றுகளை அவர்களுக்காக உண்டு பண்ணினார். அதுபோல உங்களுக்கும் ஆண்டவர் வறட்சிகளை மாற்றி, உங்கள் அழுகை விண்ணப்பங்களை மாற்றி கர்த்தர் உங்களை சரியான இடத்துக்கு வழி நடத்தி செல்வார், தண்ணீர்கள் அண்டைக்கு நடத்துவார். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதை காண ஆண்டவர் கிருபை செய்வார். இதே அதிகாரத்தில் மேலே சொல்லப்படுகிறது, மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. வழி நடத்துகிற தேவனுடைய வார்த்தைகளை பாருங்கள், வறண்டு போகாதீர்கள். வறட்சியான பாதையில் கூட தேவனையே சார்ந்திருங்கள், நிச்சயம் தண்ணீரை காண ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய அழுகையின் சூழ்நிலையை நான் அறியேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கண்ணீர்களை துடைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வியாகுலங்கள் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வேதனைகள் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில இது வரை பெற்றிராத காரியங்களை பெற்றுக்கொள்ளும் ஒரு நாட்களுக்கு நேராக அவர்கள் உம்மை விசுவாசிக்கும் பொழுது நீரே அவர்களை நடத்தி செல்வீராக. தடைகள் விலகட்டும், சோர்வுகள் மாறட்டும், இன்னும் விசுவாசத்தின் ஆண்டவரே அடுத்த நிலைக்கு வர கர்த்தர் கிருபைத்தார். ஆசீர்வதிக்கிறேன், நீரே கூட இந்த வழி நடத்தும் இந்த நாள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அதை காண கிருபை செய்வார், அவரே உங்களை வழி நடத்தி செல்வார். God bless you.